மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகி கொண்டிருக்கின்றது. முக்கிய பிரச்சார புள்ளிகளாக அவர்கள் வைக்க நினைப்பது ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியலை ஒழிக்கின்றது. இந்த இரண்டை அவர்கள் முன்வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்று தெரிகின்றது. இதற்கு காரணம், நேற்றைய தினம் மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவை எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் அனைத்தும் தங்கள் ஊழலை உறுதியாக செய்வதற்கு, அது மட்டுமல்லாமல் வாரிசு அரசியலை தொடர்வதற்கு, இதற்காக தான் பாஜகவை எதிர்க்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த வாரிசு அரசியல் என்பது நமது நாட்டில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது, நமது ஜனநாயகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை விரிவாக பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். இதை குறித்து பேசுவதற்காக நம்மோட விருந்தினர்கள் நினைக்கிறார்கள், அவர்களை வரவேற்கலாம். திமுகவை சேர்ந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள், அதிமுகவை சேர்ந்த திரு ஜவஹர் அலி அவர்கள், மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரம் அப்பாஸ் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் வலதுசாரி ஆதரவாளர் ரஞ்சித் குமாரும் இணைவிருக்கிறார். இணைந்திருக்கின்ற விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். ராஜீவ்காந்தி, உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். வாரிசு அரசியல் அப்படின்னும் பொழுது திமுகவை மத்திய பிரதேசத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். வாரிசுகளை காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாஜகவை எதிர்க்க வேண்டிய நோக்கன்றது வாரிசை காப்பாற்றுவதற்கும், கேரண்டீட் கரப்ஷன், கேரண்டீட் ஸ்கேம், உறுதியாக ஊழல் செய்வதற்கும். கும்மி பூண்டி தன்னா கட்சியில்னு சொல்லி இத்தனை நாள் வந்து ஏதோ வேற வேற மொழிகள்லாம் வந்து பாஜகவை சேர்ந்த பல பேர் பேசி கொண்டு பார்க்க முடிந்தது. இங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, இங்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஹிந்தி தெரியாது, கும்மிடிப்பிடி தானே போக முடியுமா, திமுகங்கிற கட்சி கும்மிடிப்பிடி தாண்ட முடியுமான்னு. ஆனால் நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசம் பேசியிருக்கிறார். காரணம், கலைஞரவர்களுடைய வாரிசு, கொள்கை வாரிசாக வந்திருக்க முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய வாரிசு, பெருமரியாதைக்குரிய எங்கள் தலைவருடைய செயல், அவர் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, ஆகாச சூரன் நம்ம 9 கால ஆட்சியில் பயங்கரமாக நாட்டுக்கு பண்ணிட்டோம், நம்ம செஞ்சத ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை, நம்ம அடிமைகளை சில வச்சு சில பேரை வச்சு சில மாநிலத்தில் ஆண்டுட்டோம், ஆனால் ஆண்டலான்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஜனநாயகத்தை விரும்புகிற எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்த பின்பு இந்த எதிர்கட்சிகளை எப்படி வீழ்த்த முடியும் என்பதற்கு அவர் வைக்கிற இயல்பான குற்றச்சாட்டு, இயல்பானால் அவருடைய தொனியில் தன் அப்படித்தான் சொல்லி வாசிக்க வந்தார். வாரிசு அரசியல் வந்துருச்சு, ஊழல் வந்துருச்சுன்னு நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான், வாரிசு அரசியலால் இந்த நாடு எந்த சீரழிவை சந்தித்தது என்பதை மோடி பேசினாரா? நிறைய பேசியிருக்கிறார். என்ன சொல்லுங்களேன், ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வர முடியல, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலிருந்து உழைக்கின்ற திறமையான நபர்கள் மேலே வர முடியல, வாரிசுகளுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால இந்தியாவுடைய 180 கோடி மக்கள் தொகை, நான் அறிவிக்கப்படாத மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகையில், அதில் வாக்களிக்க தகுதியானவர்கள் ஏறத்தாலும் 100 கோடிக்கு பெரும் மேலே, 100 கோடியிலிருந்து ஒரே ஒரு பிரதமர் தான். அவர் வாரிசு இல்லை என்பதற்காக வாரிசுகளை கொச்சைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஆண்டாண்டு காலம் கேட்குறோம், ஒரே பரம்பரை ஒரே வாரிசு தான், கோயிலில் மணி அடிக்குன்னு சொல்கிறீங்க, ஒரே சாதி மட்டும் மணி அடிக்குன்னு சொல்கிறீங்க, எங்கள் கடவுளை வழிபடுறதுக்கு ஏன் விட மாட்டேங்கன்னு கேட்குறோம். அது கடவுள் விட்ட வழின்னு மன்னிக்கணும், என்னுடைய தர்க்கத்தை நீங்கள் தடுக்காதீங்க. இல்லை, உங்கள் தர்க்கத்தை தடுக்கல. இல்லை தமிழ், என் தர்க்கத்தை உங்களை தடுப்பது எந்த தர்க்கத்தை தடுக்கல, இதுக்கு வந்துருங்க, நீங்கள் தலைப்புக்கு வந்து. இல்லை இல்லை, புரியல எனக்கு, தலைப்புக்கு வாங்கினா அது அரசியல் தானே, அரசியல் பேச்சு வேற. நாங்க பல ஆண்டு காலமா வாரிசு அரசியலால் எங்களுடைய பண்பாடு சிதைக்கப்பட்டது. எந்த வாரிசு அரசியல்? கோயில் இருக்க வாரிசு அரசியலால் இருக்கக்கூடிய, நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறேன், அரசியல் என்பது டு நாட் என்ற பாலிட்டிக்ஸ், போடுங்கம்மா ஓட்டு என்பது மட்டும் அல்ல, அதற்கு மாறாக இந்த வாரிசுகளால் சொத்துரிமையால் எப்படி பாதிக்கப்பட்ட வாழ்வியல் அரசியல் இருக்கு, சரிங்களா? நீங்கள் ஒரு சொத்தை ஒரு ஒரு சொல்ல வந்து மோடி காயின்மெண்ட்டுக்காக மோடியுடைய வாயாக நான் பேச முடியாது, மோடி சொல்ல மூளையாக நான் செயல்பட முடியாது. இங்கே இந்த நாட்டில் எவ்வளவுக்கெல்லாம் சண்டை போட்டோம், ஆனால் அதையெல்லாம் வீழ்த்துவதற்கு ஒரு இடம் இருக்குன்னா மக்கள் ஜனநாயக மன்றம் தான். மக்கள் தீர்மானிக்கிட்டு இந்த வாரிசுவர்கள் வந்ததால் இந்த நாடு கெட்டு போச்சு. எந்த மக்கள் சொன்னாங்க? யாரை சொன்னாங்க? எந்த மக்கள் தோக்கடிச்சாங்க சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு பாஜக தான் ஆட்சியில் இருக்கு, பாஜக தோற்கடிக்கப்பட்ட கட்சி. பாஜக ஆட்சிக்கு வந்த பின்பு ஏறத்தால ஒரு 9 பாஜக கையிலிருந்து அதாவது கைமீறி போயிருக்க, 20 அவங்க கிட்ட இருக்குல்ல,
பட்டியல் சொல்லுங்கப்பா. ஒன்பது வந்த பின்பு ஒன்பது மாநிலங்கள் பதிவு இருக்கு தமிழ். ஆமா, தேர்தல் வென்ற பதிவு இருக்கு. இருபது மாநிலங்கள் கையில இல்ல, கையில இருக்கு பொய்யான தகவல் சொல்றேன். வெறும் ஏழு மாநிலங்கள் கையில இருக்கு, அதுலயும் ஒரு அஞ்சு மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் சொல்றீங்க. வடகிழக்கு எல்லாம் கூட்டணியோட சேர்த்து சேர்த்து பார்க்கும். வடகிழக்கு அரசியலுக்கு வர்றேன். இது அரசியல் தானே, வடகிழக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கு? இல்ல நீங்க சொல்லுங்க, மன்னிக்கணும், சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க இருபது மாநிலங்கள் பாஜக கையில இல்லன்றீங்க. தமிழ் மன்னிக்கணும், வடகிழக்குல பாஜக சின்ன, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏழு மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள் பாஜக பாஜக தன் கட்சி அரசியலில் நின்று சின்னத்தில் வென்ற மாநிலம் சொல்லுங்க. இல்ல இல்ல, பாஜக கிட்ட ஏழு மாநிலம் தான் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, மக்கள் மக்கள் வாக்களிக்கன்னு சொன்னீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், மக்கள் வாக்களிக்கன்னு சொன்னீங்க. நாகாலாந்து எந்த மக்கள் நேரடியாக தாமரை வாக்களிச்சாங்க? இல்ல இல்ல, தமிழ் நீங்க, அதாவது தேர்தல் ஜனநாயக பெரும்பான்மையான மாநிலங்கள் இந்தியாவில் ஆட்சியில் பொய் குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சிக்கு வந்த நான் வந்தா வந்து தேனாரும் பாலாடு ஓடும் சொன்னேன், ஓடல. டே, எங்களை வந்து வாரிசுன்னு சொல்லி எங்களை வந்து நீங்க ஒரு பெரிய மீனை காமிச்சிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் கேவலப்படுத்திட்ட, நாட்டுடைய பன்முகத்தன்மையை சதச்சிட்ட, ஊழல் பட்டியலை வெளியிட்டு அன்னைக்கு இந்தியா உலகத்திலே பெரிய ஊழல்ல மோடி ஊழல் இருக்கு. பேசுகின்றது திமுக. அனைவரும் வந்து முதலமைச்சர் நாற்காலியை எட்டுவதற்கான ஆசை இருக்கலாமா? திமுக அடிமட்டத்திலிருந்து ராஜீவ்காந்தி நீங்க வந்திருக்கீங்க, அடிமட்டத்துல கலப்பணி செய்றீங்க. சரி, உங்களை மாதிரியான ஒரு நபர் நாளைக்கு வந்து முதலமைச்சர் உட்காரணும் இல்ல, அந்த ஆசை நீங்க படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆசைப்படுவதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆமா, திராவிட முன்னேற்ற தடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சி அமைப்பு விதியில் ராஜீவ்காந்தி தெரிவு செய்தா ராஜீவ்காந்தி அவ்வளவுதான், அது கட்சி தெரிவு செய்யணும். நீங்க ஏதாவது என் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு நான் இந்த திமுக உறுப்பினர் தமிழ் இந்த கேள்வி கேட்டா நான் ஜனநாயக தன்மையை நான் வந்து விவாதிக்க தயார். எந்த நீதிமன்ற உத்தரவாது, எந்த சட்ட புத்தகங்களாவது, உங்கள் மனசாட்சி படி, உங்கள் மனசாட்சி மண்ணாங்கட்டியில் உங்களுக்கு இல்லை, மோடிக்கு சொல்கிறேன், நான் தமிழுக்கு உள்நோக்கம் இல்லை, நான் மோடிக்கெல்லாம் அது வெளியே வித்துக்கலாம். உங்கள் மனசாட்சி என்ன, உங்கள் மனசாட்சிகளுக்கு மங்கி பார்த்து என்ன, உங்கள் உடம்புக்குள்ளதான் இல்லை எங்களுக்கு என்ன தெரியும். எந்த சட்டத்தின்படி தடுக்காதவரை முத்தமிழங்க கலைஞரின் மகன் என்பதற்காகவே பெருமரியாதுக்கு எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அந்த தகுதி மறுக்கப்பட்ட அது சமூக நீதியா? நான் கேட்பது ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி அமைப்பு ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஒட்டுமொத்த ஒரு கட்சியுடைய சமூகமா எந்த சமூகத்தில் சமத்துவம் சகோதரத்துவம் பேர அண்ணா சொல்லி கொடுத்த ஜனநாயகம் நீங்க ஒப்படைக்க வேணாம், தமிழக ஒப்படைக்க வேணாம், திமுகவுக்கு நீங்க ஒப்படைக்க பதில் சொல்றேன். எனக்கு நீங்க ஒப்படைக்க வேணாம், ஏன்னா இந்த நாட்டுடைய ஜனநாயகம் எவ்வளவு சீரட்டு இருந்துச்சு. இந்த ஜனநாயகத்தை சமத்துவத்தை நோக்கி போவதற்கும் சமூக நீதி நோக்கி போவதற்கும் ஒரு மொழி குறித்து பேசுவதற்கும் இடஒதுக்கீடு குறித்து பேசுவதற்கும் எந்த கட்சியுமே வராத போது திராவிட இயக்கங்களா வந்துடுச்சு. வந்த பின்னாடி என்ன ஒரே குடும்பத்துல இருந்து வர்றீங்களே அப்படிங்கிற நீங்க உங்களுடைய அக்கறை எங்களுக்கு புரியுது. அந்த அக்கறை ஆடு நனைவது என்று ஓனாய் கொல்லப்பட வேண்டாம். ஆடு யாரு அண்ணா குறித்து பேசுனீங்க சொல்லுங்க. ரொம்ப நியாயமான வாதம். பேரறிஞர் அண்ணா போல ஒரு ஜனநாயகவாதியோ உட்கட்சி ஜனநாயகமோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ உருவாக்கிய தலைவர்கள் நான் பார்க்கல. விழுப்புரத்தில் ஒரு சாதி முடியாது. இந்திய சூழலில் இந்தியா எங்கள் நாட்டுக்குள் சாதி எங்கள் அழுக்கை தூக்கி சுமந்து இருக்கிற நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் தான் பார்க்க முடியும். நோக்கச்சா இல்லையா? அதனால என்ன கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க. நீங்க என்ன கெட்டு போச்சு? திமுக சொன்னீங்க, என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க. நீங்க இல்ல கெட்டு போச்சுன்றது வந்து அப்படி கிடையாது. நம்ம ஜனநாயகம் வந்து உயிர்போடு இருக்குதான்ற கேள்வியதான். உட்கட்சி ஜனநாயகம் இருக்குதா? உட்கட்சி ஜனநாயகம் இருக்குதா? எந்த கட்சியில இல்ல? இந்த திமுக எந்த கட்சியில இல்ல? திமுக இருக்குங்க. இடதுசாரிகளை தாண்டி மற்ற கட்சிகள்ல உட்கட்சி ஜனநாயகம் இருக்குதான்ற கேள்விதான்.
திமுக நீங்க ஜனநாயகம் இல்லைங்கிறீங்களா சொல்லுங்க. நான் இருக்குதா இல்லையான்னு கேட்கல, உங்க கட்சி ஜனநாயகம் இருக்குதா நான் உங்களுக்கு கேட்கிறேன். இருக்கலாம் ராஜீவ்காந்தி என்கிற ஒரு ஒருத்தங்க பேச முடியுது, அதனால பல இன்னொன்று முடிச்சிடறேன். இங்க வந்து முடிச்சிருங்க முடிச்சிருங்க, ரொம்ப நேரமா பேசிட்டு அதாவது உட்கட்சி ஜனநாயகம் இதெல்லாம் உருவாக்குவதற்காக தான் வாரிசு அரசியலை எதிர்ப்புன்றது இருக்கு. ஆனால் வாரிசு அரசியல் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த விஷயமும் இல்லை. பணநாயகம் அதாவது பணம் கொடுத்து தான் வாக்கு பெறுகின்ற நிலைமை இருக்கு, உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. அப்படி இருக்கும்போது வாரிசு அரசியல் மட்டும் டார்கெட் பண்ணுறதற்கான நோக்கம் என்ன? பொதுவாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து அனுபவம் திறமையை முன்னிலைப்படுத்தினால்தான் அது நல்லா இருக்கும். சரி, உழைப்பு திறமை வைத்து தான் ஒரு வளர்ச்சி இருக்கணும் அது பொதுவாக. ஆனால் அந்த அடிப்படையில் தான் ஒரு பேரறிஞர் அண்ணாவே தம்பி சகோதரர் சொன்னதுனால சொன்னேன். பேரறிஞர் அண்ணா அவர் வாரிசு, அவருக்கு வாரிசுகள் இருந்தால் கூட ஆனால் அவர் வாரிசு அரசியலை உருவாக்கவில்லை. தம்பி வா தலைமை ஏற்கவான்னு நாவலரை அழைத்து தான் பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்தார். அப்படியா? அப்படியா? தம்பி வா தலைமை ஏற்கவா என்று சொன்னார் நாவலர் அழைத்து அவர் அண்ணா அண்ணா கொடுத்தாரா? ராஜீவ்காந்தி ரொம்ப பதட்டப்படுறாரு, ஏன்னா வாரிசு நல்லா பேசக்கூடியவர். வாரிசு அவருக்கு அறியாம எப்படியோ நம்மளுடைய புட்டுக்கெல்லாம் வெளியே வந்துருவாங்க பதட்டப்படுறாரு. ரெண்டாவது இது ஆரோக்கியமான விவாதம், என் நேரத்தில் நான் பேசுறேன், உங்க நேரத்தில் நீங்க பேசுறேன். அதாவது அப்போ கொடுத்தான். அதுக்கடுத்து வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கூடவே இருந்த அவருடைய அண்ணன் அப்போ கூட அவரை கூட அரசியலுக்கு கொண்டு வரல, சொத்துல கூட பங்கு கொடுத்தார தவிர அவர் வந்து அரசியல்ல பங்கு கொடுக்கல. அதே மாதிரிதான் புரட்சி தலைவி அம்மா, அவர் சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அவர்கள் மக்கள் தான் என்னுடைய வாரிசு என்ற அடிப்படையில் திறமை அவர்களுடைய விசுவாசம் அடிப்படையிலே கட்சியை வளர்த்தார், கட்சியினுடைய பொறுப்புகளை கொடுத்தார். இதுக்கெல்லாம் விதிவிலக்கு எதுனா திமுக. எப்படின்னா கருணாநிதி, ஸ்டாலின், அழகிரி, உதயநிதி ஸ்டாலின், களிமொழி, முரசொலி, இப்படி ஒரு வாரிசு அரசியலே ஒரு கட்சியையும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த வாரிசு அரசியலுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. எப்படின்னா ஸ்டாலினுக்கும் அழகிரிக்குமே பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும்னா நான் தான் முன்னிலையா பின்னிலையாங்கிறது பிரச்சனை. இப்ப அதே பிரச்சனை மீண்டும் உதயநிதி ஸ்டாலினா இப்ப கனிமொழியாங்கிற பிரச்சனை இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னன்னா என்னுடைய குடும்பத்துல யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னவர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா சும்மா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர உடனே அரசியல் நினைச்சாரு, இளைஞரணி செயலாளர் சார், இளைஞரணி செயலாளர் அமைச்சர் இல்ல மக்கள் வாக்கு செலுத்தி நாகரீகமாக பேசுவீங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்தார் இல்லையா, அவர் வாக்கு செலுத்தி மக்கள் வாக்கு செலுத்தி அவரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் வந்தார். என்ன அது மட்டும் இல்லாம இல்ல அது மட்டும் இல்லாம என்ன சார் நீங்க சொன்னா இளைஞரணி செயலாளர் எப்ப சார் கிடைச்சது? சரி சார், கட்சி பதவி சார். கட்சி பதவி உடனே யாருக்காவது கிடைச்சிருமா சார்? அதுக்கப்புறம் தானே சார் எம்எல்ஏ, உடனே அமைச்சர். எஸ் சார், நீங்க அதாவது அது ரெண்டு நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்ன சொன்னீங்க அது அவர் மட்டும் இல்ல, திமுகவில் நீங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எடுத்துங்க, பொன்மொழி எடுத்துங்க, அவர் மகன் எம்பி, ஆட்காடு வீரசாமி மகன் எம்பி, துரைமுருகன் மகன் எம்பி, டி ஆர் பாலு அவருடைய மகன் மினிஸ்டர், இப்படி வாரிசு அரசியல் முன்னோக்கியே இருக்குது. அது மட்டும் இல்ல,
மாவட்ட செயலாளர் எடுத்துங்க, அத்தனை மாவட்ட செயலாளரும் குறுநில மன்னர்களாக அடுத்த வாரிசுகளை உருவாக்கி, இது வந்து திமுக இல்ல நீங்க நீங்க சொல்றதுல நீங்க அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்றீங்க, ஆனா அதிமுக இருக்கிற பிரச்சனைகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பதே இல்லாமல் இருந்தது. ஜெயலலிதா இல்ல நான் முடிச்சுறேன் ராஜீவ் காந்தி, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க உங்களுக்கு நேரத்தில் பேசுங்க. ஜனநாயக ரீதினா திறமையின் அடிப்படையில் போட்டி போட்டு மேல வரும், தலைமை வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணக்கூடாது, அப்படிதானே? இல்ல பண்ணல, அதிமுக பண்ணல. ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒன்றிய செயலாளர் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆயிருக்காரு அண்ணன் எடப்பாடியாரு. அவர் ஏதோ வாரிசுகளை முன்வைக்கு வந்தாரா? எந்த தலைவர்களால் இனங்காட்டப்பட்டு வந்தார்களா? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படியெல்லாம் இல்ல. அம்மாவை யாரையாவது இனம் காட்டியிருக்காங்களா? இது ஜனநாயக ரீதியில் உள்ள கட்சி, யார் வேணாலும் எப்பொழுது வேணாலும் வரலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா ராஜீவ் காந்தி கிட்ட கேட்ட அதே கேள்வி, ஜவஹர்லி வந்து நாளைக்கு பொதுச் செயலர் ஆகிறதுக்கு ஆசைப்படலாம் அதிமுக? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான் தான் சொல்றேன், ஒரு சாதாரண தொண்டர் எங்க அண்ணன் எடப்பாடியார் ஒரு முதலமைச்சர், திமுக இருக்கக்கூடிய ஒருவர் யாராவது திமுக தலைவர் பதவிக்கு போட்டி போட முடியுமா? இல்ல பொதுச் செயலாளர் பதவிக்கு தான் போட்டி போட முடியுமா? யாருமே அந்த குடும்பத்தை தவிர யாருமே அந்த நிலைமைக்கு வர முடியாது. ஒன்னு அதிமுக வாரிசுல வாரிசுக்கு எதிரான இல்ல பரவாயில்ல, அவரு ஒட்டினாரு. தயவு செய்து மரியாதைக்குரிய நடிகை ஜானகியை கொச்சப்படுத்தாதீங்க. அவர்களோடு குடும்ப சண்டை போட்டு என் சொத்து வேணும்னு சொல்ல செல்வி ஜெயலலிதாவையும் செல்வி ஜெயலலிதாவையும் இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மறைந்த தலைவருடைய மனைவியை புரட்சி தலைவர் இடம் கட்டினாங்க, அதுதான் அன்றைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பிரச்சனை இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பேசணும்னா தலைவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கை எல்லாருக்கும் சார் தெரியும் சார், சொல்லுங்க ரகசியமான ஒரு விஷயம் உங்களாக பதில் சொல்ல முடியல. நீங்க குழப்பமாவி தேவையில்லாம ஒரு கதைகள்லாம் அடிப்படையில் ஒரு வாரிசு அரசியல்னால என்ன பிரச்சனைன்றத ராஜீவ் காந்தி கேட்கிறாரு. ஆனால் பலரும் அரசியலுக்கு வராமல் போய்விட்டார்கள். ஒருவேளை திறமையான இளைஞர்கள், நான் வந்து இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால இங்க வந்து இந்த இடத்துல இங்க ஒரு இந்த பணப்பிரயோகம் இருக்கும் பொழுது, இங்க அதிகாரம் மிக்கவர்கள் அங்க இருக்கும் பொழுது, அங்க நான் உள்ள நுழைஞ்சு என்னுடைய திறமையை நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்ற சந்தேகங்களோடு இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்கல்ல, அதான அரசியல் சாக்கடைன்ற ஒரு பொதுவான ஒரு பொது புத்தியில பதிஞ்சிருக்குது இல்லையா? அதற்கான காரணம்லாம் அந்த ஒருவேளை அந்த வாரிசு அரசியலா இருக்காதா? இல்ல வாரிசு அரசியல் இல்லாத அரசியல் கட்சிகளே இன்றைக்கு இல்லை என்று ஆனதற்கு பின்னால் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை மட்டும் அப்படி முத்திரை குத்துவது என்பது ஒரு சரியான பார்வையாக நான் கருதவில்லை. இப்போ இவர் சொன்னார், எடப்பாடி வந்து சாதாரண நிலையிலிருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து அப்படி வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவர் கூபத்தூரில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதான் வரலாறு. இன்னும் சரியாக சொல்லப்போனால் செங்கோட்டையன் தான் வந்த அந்த பரிசீலனையில் இருந்ததாக சொல்லப்பட்டது அந்த காலத்தில். அவர் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எப்படி சொல்லுவீங்க? அவர் தொடர்ச்சியாக பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர். நான் கேட்கறது முதலமைச்சர் வாய்ப்பை தான் நான் சொல்றேன், அவர் அமைச்சரானதையோ அதை நான் சொல்லலை. முதலமைச்சர் வாய்ப்பு, அவர் ராஜீவ்காந்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு, தகுதியற்ற ஒருத்தரை வந்து எம்ஜிஆருடைய மனைவி என்பதற்காக முதலமைச்சர் ஆக்கிய போது அது மக்கள் மன்றத்தில் நிலைபெற முடியவில்லை. அன்றைக்கு ஜானையா ஜெயலலிதாவா என்று ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்தது. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா தான் தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபித்துக் கொண்டார், ஜானையால் அந்த இடத்திற்கு வர முடியவில்லை. நான் எதற்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நீங்கள் எவ்வளவுதான் வாரிசு அரசியல் என்று ஒருவரை தலைவராக நீங்கள் வந்து மக்களிடத்திலே மக்கள் மன்றத்திலே போய் முன்னிலைப்படுத்தினாலும், அவருக்கு தனிப்பட்ட ஆளுமை இல்லை என்றால், அவருக்கு அந்த ஆற்றல் இல்லை என்றால், மக்கள் மன்றத்தில் அவர் நிராகரிக்கப்படுவார்.
ஏன்னா மக்களுக்கு நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னா வாக்காளர்கள் நினைத்தால் அவரை வந்து அவர் எம்எல்ஏ கூட இல்லாமல் போயிருதுன்றது தான் அரசியல் நோக்கர்களுடைய வாதமாக இருக்குது. இப்ப வந்து அதிகாரம் மிக்கவர்கள் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும்ன்ற நிலைமை வந்துட்டதுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு திறமை இருக்குது, நல்ல கொள்கைகள் இருக்கு, சித்தாந்தம் இருக்குது, ஆனா மக்களிடம் சென்று சேர முடியறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது இல்ல. அப்போ ஜனநாயகம் எங்க இருக்கு? ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது இல்லையா? இல்ல இப்ப என்னன்னா சாதாரண மனிதர்கள் வந்து தேர்தல் அரசியலில் பங்கேற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கிறது. இல்ல நம்ம நாட்டிலே இப்ப பாரதிய ஜனதாவில வந்து ஒரு ஏழ்மையான ஒருத்தர் வந்து வாரிசு அல்லாத ஒருத்தர் வந்து கீழே இருந்து வந்துட முடியுமா? எந்த கட்சியிலும் வர முடியாது. அவர்களுடைய அரசியல் கட்சியில பல பேர் வாரிசுகள் வந்து ஒவ்வொரு மாநிலங்களிலையும் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்னா வாரிசுகளை வரவே கூடாது என்று சொல்வது அப்படி யாரும் சொல்லல. இல்ல அப்படி சொல்வதும் ஒரு ஜனநாயக மறுப்புதான். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப மானாமதுரை நான் இருக்கக்கூடிய தொகுதியில மானாமதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது ஒரு தமிழரசி ரவிக்குமார்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அமைச்சராக இருந்தாங்க, சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்க யாரு, அவங்களுடைய பின்புலம் என்னன்னு பார்த்தா ஒரு கட்சியினுடைய சாதாரண தொண்டருடைய மகள் அவங்க. அப்ப கலைஞர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கட்சியில வந்து ஒரு ரொம்ப வந்து உழைத்த ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அந்த அரசியல் கட்சியில. எதுக்கு நான் சொல்றேன்னா செல்வாக்கு மிக்கவர்கள் மட்டும்தான் உருவாகிறார்கள் என்று சொல்ல முடியாது. இப்ப காளிமுத்து போன்ற ஒரு அண்ணாதிமுக நான் சொல்றேன், நான் வந்து ஒரு சார்பா சொல்லல. அண்ணாதிமுகவில் வந்து காளிமுத்து போன்றவர்கள்லாம் வெறும் பேச்சாற்றலின் வழியாகத்தான் அந்த அமைச்சராக சபாநாயகரால வந்திருக்காங்க. அப்ப எல்லா அரசியல் கட்சியிலையுமே கருத்தியல் களம் என்று ஒன்று இருக்கிறது. அதே சமயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு வந்து சாதாரண மனிதர்களால முடியாது. ஏன்னா நான் என்ன கேட்கிறேன்னா தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த அரசியல் அடையாளம் என்று எல்லாராலும் போற்றப்படுகிற சுதந்திர போராட்ட காலத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் மணல் கொள்ளையர்களிடம் இருந்தெல்லாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய நல்ல கண்ணு தேர்தல் அரசியல் வென்றாரா? ஏன் வெற்றி பெற முடியல? அந்த கேள்வியை நீங்க கேளுங்க. நீங்க வந்து வெறும் வாரிசு அரசியல் ஜனநாயகம் சீர்குலைவதற்கு வாரிசு அரசியல் மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்றீங்க. திமுகவை மட்டும் பொறுப்பேற்க சொல்ல முடியாது, அது அனைத்து கட்சிகளுக்கு. நான் என்ன சொல்றேன், வாரிசு அரசியலுக்காகவே கட்சி நடத்தின மதிமுக இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறது? துறை வைக்கோட்டை வந்து நிற்குது. அப்ப என்ன என்ன செய்ய முடிந்தது நடைமுறையில? நீங்கள் இத்தனை ஆண்டு கால உழைப்பு வீணா போச்சுல. அப்ப இந்த வாரிசு அரசியல் என்பது நீங்கள் தனிநபரை வந்து தனிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை மட்டும் குற்றச்சாட்டு சொல்வதுங்கிறது நான் ஏற்கனவே. அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு திரு ரஞ்சித் குமார், வாரிசு அரசியலுக்கான காரணம் என்ன? அதை தீர்ப்பதற்கு பாஜக வாரிசு அரசியல் இருந்து மீண்டு வரணும்னு சொல்றாங்கல்ல, அது மீண்டு வருவதற்கு பாஜகவோட செயல் திட்டம் என்ன? வாரிசு அரசியல்னா நம்ம என்ன சொல்றோம், ஒரு தலைவர் இருக்காரு, அவரோட மகன் மகள் எம்பியாவோ எம்எல்ஏவோ சில அதிகாரங்களுக்கு வர்றது அப்படி தடுக்கல நம்ம. அதுவே நவீன தீண்டாமை தான். அதை பாஜக எங்கேயுமே எதிர்க்கல. வாரிசுகளா இருக்கிறவர்கள் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லல. வாரிசுகள் மட்டுமே தலைமை பதவியில் உட்கார்றதும் அதிகாரங்களில் உட்கார்றதும் எந்தவித உழைப்பும் இல்லாமல் நேரடியாக வந்து நாற்காலியில் உட்காடுறோம், அதிகாரத்தில் உட்காடுறோம் அப்படிங்கிறத தான் வாரிசு அரசியலை எதிர்க்கிறோமே தவிர பாஜக, ஏன்னா பாஜகவுக்கு தெரியாமல் இல்லை. இதே காந்தி குடும்பத்திலேருந்து வருண்காந்தியை பாஜக தான் எம்பியாக்கி அழகு பார்க்குது, மேனகா காந்தியை எம்பியாக்கி அழகு பார்க்குது, மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குது, எல்லாமே இருக்கு. நம்ம அதை மறுக்கவே இல்லையே. அவர் அதுக்கு தெரியாமல் மக்களுக்கும் தெரியாமல் அங்கேயும் மக்கள் இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா வாரிசு அரசியல் உருவாகுவதற்கான காரணம் என்ன? நமது நாட்டில் நம்ம உலக அளவில் பேச வேணாம், நமது நாட்டில் இந்தியாவிலேயே உலகமா இருந்தாலும் சரி, இங்கே நம்ம உள்ளூரா இருந்தாலும் சரி, வாரிசுகள் வந்து ஒரு தலைவருக்கு அடுத்து அந்த இதில் பயணிப்பாங்க. எங்கே இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தான் இருந்துமே அப்பாவை வழிநோக்கி போதோ இல்லை அம்மாவை வழிநோக்கி பின்னாடி போறதோ அது இருக்கதா செய்யும். ஆனா நாம என்ன சொல்றோம்னா, நீங்க அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு தலைவரா உட்காந்துக்கிட்டு என்னோட மகன் அப்படிங்கறதுனால சலுகை கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதே தான் நம்ம எதிர்க்கலாம். சலுகையை வந்து அதை மக்கள் வேலிடேட் பண்ணும் இல்லையா? நீங்க ஜனநாயக நாடு நம்ம நாட்டை சொல்றோம், ஜனநாயகம் செழித்தோங்கும் பொழுது அது மக்கள் வந்து ஜனநாயகத்தில் அவங்க அந்த வாரிசை ஏற்கிறாங்க எதிர்க்கிறாங்க, அது மக்கள் பாத்துக்க போறாங்க. அந்த எதிர் மற்ற கட்சிகள் அந்த பிரச்சாரத்தை வைக்கும்போது மக்கள் ஏற்கிறாங்க நிராகரிக்கிறாங்க, அப்படிதான் பார்க்கணும். நிச்சயமா அது அதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டியா இருக்கு. இந்த வாரிசுகளுக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் கொண்டு வராங்க? இப்ப நீங்க ஒரு அலை அடிக்குது திமுகக்கான அலை, அந்த அலையில வந்து உங்க வாரிசை உட்கார வைத்து நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்களே தவிர, நீங்க இக்கட்டான சூழல்ல அந்த வாரிசு வந்தாராங்கிற கேள்வி எழுது இல்லையா? இப்ப நீங்க 91 அந்த வரலாறு நேரத்துல எதிர் அலை அடைச்சது, 2-2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, அந்த இடத்துல வாரிசை நிக்க வைத்து அந்த வாரிசு ஜெயிச்சது அப்படின்னா நாம ஏத்துக்கலாம். உங்களுக்கான அலை அடிக்கிற நேரத்தில் நீங்க வந்து சாதகமா பயன்படுத்துறீங்க. இன்னொன்னு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க, சரி ஓகே, நீங்க ஒரு கோட்டால கொடுத்துட்டீங்க, 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் உங்க மகனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டீங்க, சலுகையின் அடிப்படையில் கொடுத்துட்டீங்க, சரி பரவாயில்ல. ஆனா நீங்க அமைச்சராகவும் வைத்து அழகு பாக்குறீங்க இல்லையா? அதே தானே நம்ம வந்து சொல்றோம். எந்த எம்எல்ஏ வேணா அமைச்சராக்குறது முதலமைச்சரோட எம்எல்ஏ இல்ல, உங்களை கூட நாளைக்கு அமைச்சராக்கணும்னு ஆக்கலாம். அதற்கான உரிமை நம்ம அடிப்படையில் நான் கேட்ட கேள்விக்கு மீண்டு வரேன், நான் என்னோட கேள்விக்கே மீண்டு வர்றேன். வாரிசு அரசியலை ஊக்குவிப்பது என்னன்னா அந்த பணப்பிரயோகம், அரசியல்ல இருக்கின்ற பணப்பிரயோகம். ஒருத்தர் இப்போ அப்பா சொன்னது போல பணம் செலவு பண்ணாதான் அரசியல்ல நிக்க முடியும், அரசியல்ல ஜெயிக்க முடியும், அரசியல்ல சோபிக்க முடியும்னு சொல்லும் பொழுது
அப்ப வாரிசுகளிடம் வந்து பணம் இருக்குது, அதனால அவங்க அரசியலுக்கு வர்றாங்கன்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் இதை வைக்கிறாங்க. அதை தடுப்பதற்கு பாஜக ஏதேனும் திட்டம் வச்சிருக்கதா? இல்ல, நீங்க பணம் மட்டும் இல்ல, நம்ம சொன்ன பணம் செலவு பண்ணா மட்டும் இல்ல, நாம என்ன சொல்றோம், இந்த சலுகை கொடுக்கறவங்க இல்லையா, அதுதான் சொல்றோம். நீங்க சலுகை கொடுக்கறது ஜனநாயகம் நல்லா இருந்தா மக்கள் வேலிடேட் பண்ண போறாங்க. பணம் செலவு பண்ணும் பொழுதுதான் எதிராளிகள் இல்ல போட்டியாளர்கள் இல்லாம போயிடுது. அந்த பணத்தை குறைப்பதற்கு, தேர்தலில் பணம் செலவிடுவதை குறைப்பதற்கு பாஜக செலவு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா, திட்டம் வச்சிருக்கான்னு கேட்கல. நம்ம சொன்ன மாதிரி ஊழல் தடுக்கிறதுக்கான முயற்சி, பணம் எங்கிருந்து வருது? ஒரு கட்சிக்கு பணம் வருதுன்னா நீங்க ஊழல் பண்றீங்க. ஊழலுக்கு அடிப்படையே ஒருவேளை தேர்தல் நம்மளுக்கு தேர்தல் ஜனநாயகமா கூட இருக்கு, அதுதான் நீங்க ஊழல் பண்றாங்க. அந்த காசுகளை வைக்கிறாங்க. இப்ப நம்ம இடி ரைடு பண்ணாலே எதிர்கட்சி பழி வாங்குதுக்கிறீங்க. இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் எப்படி பாஜக? இடி ரைடு வந்து வெறும் எதிர்கட்சிகளை மட்டும் ரைடு பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி சார்? ஊழல் கட்டுக்கட்டாக பணம் கர்நாடகா பாஜக தலைவர் வீட்டுல பிடிக்கிறாங்க, அங்க ரைடு நடக்கல. 500 கோடியில கோவிட் டைம்ல பாஜக தலைவர் ஒருத்தர் வந்து கல்யாணம் நடத்துறாரு. 93% இல்ல, உங்களோட கணக்கு என்ன? 93-96 வந்து எதிர்கட்சிகள், அப்ப மீதி இருக்க 6-7 வந்து பாஜகவினர் நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா? அந்த 7% மாட்டி இருக்கிறாங்க, அவர்களை நம்ம தடுக்கலையே. நம்ம வந்து கர்நாடகால வந்து 8 கோடி ரூபாய் பணம் பிடிக்குதுன்னு யாருமே தடுக்கலையே. எந்த செய்தி நிறுவனங்களையும் போடக்கூடாதுன்னு எதுவும் அழுத்தம் இல்லையே. ரஞ்சித் குமார், நான் என்ன கேட்கிறேன், நான் மீண்டும் அதே என் கேள்விக்கே தான் வர்றேன். தேர்தல் அரசியல்ல காசு செலவிடுகிறது 2014 அப்புறம் அதிகமா இருக்குன்ற ஒரு கணக்கை சொல்றாங்க. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் போன்ற நிறுவனங்கள் பல்வேறு இடங்கள்ல பாஜக வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அரசியலே கார்பரேட்டைசேஷன் ஆயிடுச்சு. அதற்கு முன்னதாக போஸ்டர் ஓட்டுறதுக்கு பேனர் ஓட்டுறதுக்குலாம் தொண்டர்கள் ஒட்டுவாங்க, அவங்க போய் தொண்டர்கள் ஆளை திரட்டிட்டு வந்து அவங்க கூட்டம் போடுவாங்க. பாஜக வந்ததுக்கு அப்புறம் ஆட்கள் திரட்டுறதுல இருந்து பேனர் அடிக்கிறதுல இருந்து போஸ்டர் ஓட்டுறது எல்லாம் ஒரு பெரிய மையப்படுத்தப்பட்டு அங்கிருந்து பணம், பெரும் பணம் செலவாகுது. தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிறது கூட கர்நாடகாவில தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டு பாஜக தேர்தலை சந்திச்சுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு பணம் செலவு அதிகமாக்கும் பொழுது வாரிசு அரசியல் ஊக்குவிக்கிறதே பாஜகன்ற ஒரு பார்வையும் வராதா? அதான் சொல்றேன், வாரிசு எங்க பாஜக எங்க ஊக்குவிக்குது? ஒரு தலைவரா வந்து ஒரு மாநில தலைவராகவும் ஒரு இருக்காரு, அவரோட மகன் தான் அடுத்து முதலமைச்சரா வராரு, இல்லை ஒரு முதலமைச்சரா இருக்காரு அவரோட பையனை வந்து நாங்க தலைவராக்குவோம், இப்படி போனாதான் வாரிசு அரசியலுங்க. நீங்க தான் சொல்றீங்க, ஜனநாயகத்தில் நிக்கிறாங்க, ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ நிக்கிறாங்க, நின்று வென்று தானே வராங்க, அதை எங்கேயுமே தடுக்கலைங்க. நான் தான் சொல்றேன், திரும்பவும் பாஜக வாரிசுகள் ராஜீவ்காந்தி அவர்களோட வாதத்துக்கு தான் வர்றீங்க. அப்போ ஜனநாயகத்தில் நீங்க அதை நான் ஏத்துக்கிறேன், நான் தான் சொல்றேன், உதயநிதியாவில் எம்எல்ஏவா வந்தது நாங்க ஏத்துக்கிறோம். அது வந்து நீங்க ஒரு சலுகை கொடுக்குறீங்க, சரி மகனுக்கு ஒரு கோட்டா கொடுக்குறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அமைச்சரும் கொடுத்த அழகு பார்ப்போம், வருங்காலத்தில் அவர் தான் தலைவரும் ஆக போறாருங்கிறீங்களா? அதுதான் நாங்க எதிர்க்கிறோம். நீங்க சட்டம் பத்தி சொல்ல முடியுமா? வாரிசு அரசியல் அப்ப ஏத்துக்கிறீங்க? வரக்கூடாதுங்கிறதே நவீன திண்டாமைங்கிறத நான் சொல்றேனே தவிர, நீங்க தலைவராக வாரிசு தான் கொண்டு வருவேங்கிறத நாங்க எதிர்க்கிறோம். அப்பா தலைவராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார், மகன் தலைவராயிட்டார், முதலமைச்சராக இருக்கிறார், அடுத்து பேரன் வந்து இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு, வருங்காலத்தில் முதலமைச்சராக போறாரு, வருங்காலத்தில் தலைவராக போறாரு, அடுத்து 4வது தலைமுறையா எங்க தலைவர் பாஜக தலைவருக்கு இப்ப இருக்கிற தலைவருக்கு அதிகாரம் இருக்கா? இப்ப பாஜக தலைவர் யாருன்னு கேட்டா சாதாரண மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்களா பாஜக தலைவர்? அண்ணாமலை பத்தி பேர் தான் தெரியுது. தேசிய தலைவரை கேட்கிறேன், தேசிய தலைவரை சொல்றேன், அதிகாரத்தை ஒரு தனி சார், தேசிய தலைவரை டக்குன்னு கேட்டா சொல்லிடுவாங்களா? தனிநபர்கிட்ட அதிகாரம் கொடுக்கல, இதே தான் பிஜேபி செய்யுதுங்க. நான் என்ன சொல்றேன், 2 பீரியடுக்கு மேல யாருக்கும் தலைவர் கொடுக்கல, அந்த அதிகாரம் ஒரு குடும்பத்துக்கிட்ட போகிறத தடுக்கிறோம். நீங்க சொன்னீங்கல்ல, இதுதான் கேள்வி, இந்த கேள்விக்கு தான் வரேன். போன தலைவர் யாரு, முந்தின தலைவர் யாரு, அது இல்ல இல்ல. இப்போ இருக்க தலைவருக்கு அதிகாரம் இருக்கா நீங்க நம்புறீங்களா? ஏங்க, அங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அவர்கள் வந்து ஒரு கமிட்டி அமைச்சுதான் முடிவு பண்றாங்களே தவிர ஹைகமாண்ட் இங்க கிடையாது. இங்க வந்து நேரு குடும்பம் முடிவு பண்றது மட்டுமே தான் இங்க ஆட்சி அதிகாரம் கிடையாது. அதுக்கு அமைப்பு பொதுச்செயலாளர் இருக்காரு, எல்லாமே ஒரு கட்ட ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி இருக்கு, இவர்கள் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. இங்க ஜனநாயகம் இருக்கிறது, ஒரு தலைவர் ஒரு கட்டளையிட்டா அதை அப்படியே நிறைவேற்ற அந்த சர்வாதிகாரம் இங்க கிடையாதுங்கிறத நம்ம சொல்றோம். சர்வாதிகாரம் இல்ல, சர்வாதிகாரம் இல்ல, பாஜகவில் சர்வாதிகாரம் இல்ல, கிடையாதுங்க. ஜனநாயகம் இருக்கு, அனைவரும் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம்ன்றதுதான். அரசியல் திறமை வேணுமே அப்படின்னு ஒரு 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 அளவில் வைக்கிறீங்க. இது ஒன்று ஓட்டப்பந்தயம் இல்லை, ரிலே இல்லை, எல்லாம் ஓடுவோம், இல்லை ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணும். எனக்கு நல்லா பேச தெரியும், ஆனால் நான் போய் மேடையில் பேசுறதுக்காக ஒருத்தன் கண் விழித்து ஒரு தோழர் வந்து இங்கே கொடிக்கட்டியிருப்பார். அவர் இரவெல்லாம் தூங்கியிருக்க மாட்டார், ஆனால் இரவெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி ஆளுகளை திரட்டுவதற்கு ஒரு தோழர் வந்து திருத்தருவா பிரச்சாரம் பண்ணியிருப்பார்.
ஒரு தோழர் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சிட்டு ஒரு நாள் வந்து இது கூட்டத்துக்காக திருப்தியாக வருவார். இங்கே ஒரு ஒரு கூட்டு ஜனநாயகம் இது. அப்படி தான் தர முடியும். தகுதி திறமைங்கிறது யார் முடிவு பண்ணணும்? மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் மக்களாட்சி. டெமோக்ரட்டிக் டெமோக்ரட்டிக் குறித்து பல்வேறு வாதங்களை செய்தவர்கள். நீங்கள் இந்த வாரிசு அரசியல்னால் இந்த எங்கேயுமே டிக்ஸ்னல் இடம் இருக்காது. நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைன் ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன். செகுலரிசங்கிற வார்த்தைக்கு விளக்கம் வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அதுக்கு ஜார்ஜ் கோலியாக்குன்ற ஒருத்தர் தான் மூணு செகுலரிசம் என்னங்கிறார். ஜனநாயகங்கிற வார்த்தைக்கு இந்தியாவில் இடம் இல்லை, விளக்கம் இல்லை. சாவரண்டிங்கிற வார்த்தைக்கு இந்திய சட்டங்கள் விளக்கம் இல்லை. நம்ம வாரிசுங்கிற விளக்கம் இல்லை. வாரிசு எங்கேருந்து இருக்கப்படுதுன்னா சட்டங்களை, நான் வந்து லீகலாகவே சொல்கிறேன், சட்டங்களை எழுதியவர்கள் யாருக்கும் இந்த வாரிசுக்கு டிபெண்ட் கொடுக்கல. காரணம், மக்களாட்சி நாட்டில் மக்கள் வீழ்த்துவார்கள். வாழையடி வாழையாக மன்னர் வாழ்ந்தார், மன்னர் ஆட்சி முடிக்கல. மக்களாட்சியில் அப்படி இருந்தால் இவர் மன்னர் என்பதற்காக தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றெலாம் விதி இல்லை. அப்போ நீங்கள் குறைஞ்ச அடுத்தவன நீங்கள் மனசாட்சிப்படி ஒன்று யோசிக்கிங்க. இந்த மனசாட்சிப்படி, அப்படி மனசாட்சிப்படி யோசிக்கிறவர்கள் யாராக இருக்காங்கன்னா, டே ஒரு பக்ரீத் தொழுகைக்கு நான் வீட்டில் ஆடு வாங்கி வச்சுருக்கேன், உன் ஆட்டை வீட்டில் வைக்கலாமான்னு பேசுகிற மனசாட்சி உள்ளவர்கள். இல்லை, ஆண்டாண்டு காலமாக எங்கள் ஊரில் துலுக்க நாச்சியார்னு ஒரு கோயில் இருக்கும். துலுக்க நாச்சியார்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் வேண்டுவதுக்கு முன்னாடி ஒரு சிலை ஒரு நாச்சியார் வணங்குவாங்க. நான் என் ஊர் ராமேஸ்வரம். அந்த சிவன் கோயிலை கட்டிய மீதி கல்ல போய் என் பாட்டன் சேதுபதியோடு சேர்ந்து சீதகாதி அவர்கள் கீழக்கரை கோயிலை கட்டினார். இன்றைக்கி வந்து சொல்கிறான், இல்லை எப்படி இந்து இஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறான். இங்கே பள்ளிவாசலில் போய் நாங்கள் தொழ போகும்போது எங்கள் கோயில் கும்பிட போகிறோம், நீ தொழாதேங்கிறான். இங்கே பொது வழியில் ஆடு மாடை வெட்டாதுன்னு இந்த ரங்கராஜன் ஒருத்தன் போய் பெட்டிஷன் போடுறான் கோர்ட்டில். அப்படி மனசாட்சியோடு இருப்பவர்கள் வந்து திமுக பாருங்க, வாரிசு அரசியல் எங்கள் மனசாட்சி கொடுத்தவங்க மனசாட்சி அதுதான் கடுமையாக சொன்னோம். உங்கள் மனசாட்சி உங்களே இல்லை, சொன்னவர்கள் மனசாட்சி மன்னாங்க. பல்வேறு கொள்கைகள் ரீதியாக பாஜகவை எதிர்த்து நீங்கள் வந்து போரிடும் பொழுது இந்த ஊழல் வாரிசு அரசியல் என்ற ரெண்டு விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்வதற்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில திமுக உள்ளாகி இருக்கின்றதோ, ஒருவேளை திமுக அதை மறுபரிசீலனை செய்து அவர்களை வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்ள வேண்டுமோன்ற ஒரு கேள்வியும். எங்கள் கேள்வியை உங்களுக்கு இருந்தாலும் சரி கேட்பவருக்கு தான் சரி, எங்களுக்கு இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் நம்புகிறேன், ஒரு பதவியை கேட்க போகிற போது ஒரு கட்சியுடைய ஒரு மாணவருடைய பொறுப்பாளர், நான் நேர்காணல் நடத்துகிறேன், எங்கள் அப்பா மொழிபூர்த்தி ஆகியா இருந்தாருண்ணே, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக சொல்லி மொழிபெய்த்து போரிட்டாருண்ணே, நான் இந்த பதவியை கேட்கணும்னு வர்றேன். நீ எங்கள் தாத்தா கட்சியில் இருந்தாருண்ணே, இந்த கட்சி கொள்கை குடும்ப வாரிசு, இந்த கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருந்தது, எங்கள் தாத்தா தூக்கி சுமந்த கொடியை, எங்கள் அப்பா தூக்கி சுமந்த கொடியை நான் தூக்கி சுமக்கிறேன். திமுகவுக்கு வெளியில் இருந்திருக்க போது ராஜீவ்காந்தி மிக உறுதியாக வாதிட்டேன் வாரிசு அரசியல் புலை என்று. இந்த கட்சிக்குள் வருகும்போது தான் தெரிகிறது, வாரிசு அரசியல் இல்லாத இந்த கட்சிக்கு வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்தில் மாறுபடுகிறார்கள். ஆனால் வாரிசோடு வந்தவர்கள் தந்தை பெரியார் தான் எங்களுக்கு கொள்கை ஆசான், அந்த பேசின பேரவைங்கிற அண்ணா தான் எங்களுடைய ஆசாங்கிறாங்க, அதை கற்றுக் கொடுத்த கலைஞர் தான் வாரிசுங்க. அந்த வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை வெள்ள வைப்பதற்கு வாரிசு அரசியல் இல்ல. நீங்க வந்த ஒருத்தர் இந்த கொள்கைக்கு எதிராக இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிட்டான், கட்சிக்காரர் எடுக்க மாட்டான். எங்களுடைய இளைஞர் செயலர் சொன்னாரு, நான் ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ஏழாம் அறிவு படம் எடுத்தேன், அதுல இடஒதுக்கீடு வார்த்தை இருந்துச்சு, எனக்கு கூட சரிதான் பட்டுச்சு, ஆனா சூர்யா அதை மறுத்தாரு. இன்னைக்கு பார்த்தா அது எவ்வளவு அபத்தமான விஷயம் ஒத்துக்கிறாரு. காரணம், இந்த கட்சிக்குள் வந்து இடஒதுக்கீடு எதிர்த்தால் திமுக தோக்கடிக்கும். கலைஞருடைய எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள், கலைஞர் கலைஞர்கள் ரத்த உறவுகள் எத்தனையோ இருந்தார்கள். ஏன் எங்கள் தளபதிக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இருந்தது? காரணம், கலைஞர் பற்றிய அந்த கொடியை, கட்சிக்காரர்களுடைய அந்த எண்ணத்தை, அந்த வழியில் நான் சரியாக இருக்கேன், இந்த கொள்கையில் தான் அவர் மாறுபட்டார்னா இதே திமுக வீழ்த்தான் அது பல வரலாறு உண்டு. நீங்கள் அது ரொம்ப முக்கியமான ஜனநாயக கூறுது, அதுதான் திமுக தொடர்ந்து சொல்லுது. உடனே ஊழல்ங்கிறாங்க. எனக்கு ஊழல்னு பேசும்போது தான் எனக்கு வந்து நீங்கள் கேட்டீங்களே, ஒன்று வாரிசு, ரெண்டாவது மறுபரிசனை செய்ய வேணும் ஊழலிங்க. எந்த திமுக தலைவர் மீது ஊழல் பற்றி வழக்கு சொல்லுங்க, நீங்கள் பட்டியல் போடுங்க, தமிழில் வாதிக்கிறேன். பெருமரியாதைக்குரிய கலைஞர்களுடைய குடும்பத்தின் மீது எந்த ஊழல் வழக்கு இருந்தது நிரூபிக்கப்பட்டது? நம்ம நாட்டில் பிரதமர்கள் வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட பிரதமர் வழக்கு இருந்திருக்குது, ஆனா தண்டிக்கப்பட்டு சிறை சென்ற பிரதமர் ஒருத்தர் கூட கிடையாது. சவுத் கொரியால, தென்கொரியால நான் கேட்பது, தண்டிக்கப்பட்டு இல்ல ஊழலுக்காக வழக்கு திமுக உடைய கலைஞர்கள் குடும்பத்தில் வழக்கு சொல்லுங்க. இல்லை, நான் தான் இது முடிச்சிடறேன். அதாவது ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட பிரதமர்னு ஒருத்தர் கிடையாது. தென்கொரியாவில்
ஊழல் செய்து தண்டிக்கப்பட்டு மூன்று அதிபர்கள் சிறைக்கு போயிருக்காங்க. ஒரு அதிபர் அதிபரா இருக்கும் பொழுதே சிறைக்கு போயிருக்காரு. சரி, அப்ப இதுல நாம புரிஞ்சுக்கிறது இந்தியால ஊழலே இல்ல, தென்கொரியால ஊழல் மட்டும்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப உங்க நோக்கம் என்ன இருக்குன்னா அரசியல்வாதினாவே கரை வெட்டி கட்டிட்டு போட்டு இந்த ஊழல பட்டியல் போடுங்க, விளக்க தயாரி சொன்னா விளக்க தயாரா இருக்கு. சொல்லுங்க நீங்க, ஊழலுக்கான விவாதத்தை ஒரு நாள் பண்ணலாம். நீங்க தான் எடுத்தீங்க ஊழல் உங்க சகிப்புத்தன்மையை கொஞ்சம் மாத்திக்க முடியாதா? சொல்றேன் காஞ்சிபுரத்தில் 50 எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக நாவலரை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் அப்போது அண்ணா சொல்றார் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார், அது எங்களுக்கு உறுத்தலா இருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி நடிகையின்னு சொன்னார். அப்படி அதாவது வந்து கொச்சப்படுத்தக்கூடாது நடிகை, நடிகை ராசாத்தி அம்மாள் கூட தான் நடிகை இருந்தவர்கள் தான், அதனால அதெல்லாம் வேண்டாம். இவர் சொன்னாரு நேரடியாக முதலமைச்சராக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, கருணாநிதி முதல் முதலாக நேரடியாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 1969 எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் தேர்ந்தெடுத்தார் ஜனநாயகத்தில் சொல்ற போது வாதிக்க முடியாது, வாதிக்க வர்றா நீங்க அப்படி செயல் நடக்காம இருந்துச்சா? திமுகவுல யாரும் வந்து காலில் விழுறது இல்ல. எப்படி கால விழுறது இல்ல? அது தலைவரை தாண்டி மற்றவர்கள் காலையும் விழுறது இல்ல. நீங்க சொல்றீங்களா? தாத்தா கால விழுறோம், பாட்டி கால விழுறோம். தாத்தா கால பாட்டி கால விழுங்க, நாம எல்லாம் ஒரு ஒரு தடவை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அரசியல் தலைவர் உடைய குடும்பங்களுடைய காலிலையும் குடும்ப உறுப்பினர்கள் காலிலையும் விழுறது இல்லையா? விழுந்த என்ன பிரச்சனை? அப்போ எடப்பாடி இருந்தா என்ன பிரச்சனை? அதே நீங்க தவழ்ந்து வந்தாரு சொல்றேன். ஆமா இல்ல நீங்க எடப்பாடி அவர் செய்யக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் லாவணி பண்ண விரும்பல. ஒரே ஒரு கருத்து தான், நான் தைரியமா சொல்றேங்க, அதிமுக தலைவரா என்னால் ஆக முடியும்னு சொல்றேன். நம்ம ராஜீவ்காந்தி இப்ப சொல்லுங்க, நான் தலைவராக திமுக தலைவராக நான் வருவேன். அடுத்த பொதுச் செயலாளர் தேர்தல் வரும்போது நீங்க போட்டிடுவீங்க. எனக்கு வாய்ப்பு போட்டிட முடியாத மாதிரி சட்டம் மாறி தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம இவர் சொல்றாரு, எங்க அவரு அண்ணன் எடப்பாடியார் 7 முறை எம்எல்ஏ எம்பி எல்லா பதவிகளும் வகித்துட்டு வந்தவர். நீங்க அநாகரிகமா ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காண்டி தவறா பேசாதீங்க. ஒரு ரெண்டாவது இன்னொன்னு சார், அதாவது ஊழலும் மதவாதமா இருக்கட்டும், ஊழல் இருக்கட்டும் மதவாதமா இருக்கட்டும், அதை வாரிசு அரசியலா இருக்கட்டும், இந்த நாட்டை அழித்து விடும், அது மறுக்க முடியாது. அது இல்லாம குடும்ப அரசியல் ஊழல்
ஏன்னா எங்க தட்டுனா தங்கம் கிடைக்கும், எங்க நோண்டுனா வைரம் கிடைக்கும் அவர்களுக்கு தெரியும். எப்படி தப்பிக்கணும் தெரியல. அவர் சொன்னாரு, நம்ம ராஜீவ்காந்தி சொன்னாரு, ஊழல் பட்டியல் ஏதாவது, அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஓடி போனவனுக்கு வீட்டுல குரு, வீட்டுல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டத்துல சனிங்கிற மாதிரி இவங்க பாருங்க. அதாவது எப்படின்னா அவரு என்ன 2G கலக்கு முடிட்டுங்க, இப்ப முடிஞ்சு இருக்கு. இன்னும் இந்த செந்தில் பாலாஜி கொஞ்சம் விட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியே போயிருக்கும். அந்த அளவுக்கு அலங்கோலமா இருக்கு. பிடிஆர் சொன்ன கதைகள், 40,000-30,000 கோடிகள் வரலாறுகள் இன்னைக்கு ஊழலுக்கு எப்படி ஊற்றுக்கண்ணா திமுக இருக்காங்கன்னா தெரிய போகுது. இன்னைக்கு வந்து அவர் பட்டியல் கேட்கிறாருல, அவர் பட்டியல் விவாதிக்கலாம்ன்ற மின்சார ஊழல், மின்சாரத்தில் ஊழல், 10 ரூபாய் பாட்டிலுக்கு ஊழல், பார் அனுமதி இல்லாம பார் ஊழல், இன்னும் சொல்ல போனா 200 கோடி ரூபாய் முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு. மெட்ரோ நிறுவனத்திடம், அதாவது கான்ட்ராக்டர் மெட்ரோ நிறுவனத்திடம் 200 கோடி ரூபாய் வாங்கி விட்டதா அண்ணாமலை குற்றச்சாட்டு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணா சிபிஐ விசாரிச்சா ஆமா, சிபிஐ இருக்குது. அண்ணன் வந்து காலையில எந்திரிச்சு தினசரி தைஸ்தா படிக்கிறார் இல்லையோ, கிசு கிசு செய்தியில படிச்சிடறாரு. இந்த டீ கடை தப்பா சொல்ல, இந்த அதாவது புறணி அரசு அரசியல் இருக்கு, இங்க வர்றா இவ்வளவு கட்டணம் கட்டிட்டாண்டா நீங்க எப்படி பேசும்போது. நான் தெளிவா ஒத்துக்கிறேன், சுய சிந்தனையோடு தான் ஒத்துக்கிறேன். தமிழ் தேசிய பேசிய ராஜீவ்காந்தி தான் திராவிடத்தோ சேர்ந்தா பேச முடியும், நான் உறுதியா இருக்கிறேன். எந்த மாட்டு கருத்து இல்ல, திராவிடத்தை எப்படி எல்லாம் கிளிகிளின்னு கிழித்தவர் என்பது எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு தலைப்பு வந்து 200 கோடி சிபிஐ என்கொண்டார்ல, அதை இங்க கேட்டா காமிங்க, காமி சொல்லுங்க. எங்க இது அண்ணாமலை குற்றச்சாட்டு சொன்னாரு, பிடிஆர் பேசினார். இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு, சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்கு, சர்வாதிகாரம் அது வந்து வாரிசு அரசியல் தான் சர்வாதிகாரியா மாறுறது இல்ல. ஹிட்லர் வாரிசு அரசியல கடைபிடிக்கல, ஜோசப் ஸ்டாலின் வாரிசு அரசியல கடைபிடிக்கல, முசோலினிக்கு வாரிசு அரசியல் இல்ல. ஆனா சர்வாதிகாரிகளா மாறுபடுறேன், சர்வாதிகாரி இல்ல. அது நீங்க சொல்லுங்க நேரத்துல சொல்லிடுறேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் சர்வாதிகாரிகளாக மாறி நாட்டையே வந்து சீரழிவு பாதைக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்ப நீங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சர்வாதிகாரம் வந்து தலை தூக்கிட்டு இருக்குதுன்ற ஒரு இதை மறந்துடுறீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல எங்க சர்வாதிகாரம், எந்த கட்சியில, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜனநாயக ரீதியில பிரதமர் பேசியிருக்கிறார் இல்லையா? நான் பிரதமர் பேச்சுக்கே நான் பதில் சொல்வதற்கான நீங்க என்னுடைய நான் விவாதத்துக்கு வந்தது இந்த வாரிசு அரசியல், அதே போல ஊழல், இதை பற்றி தான் நான் பேசுறேன். இது எங்க அதிகமா இருக்கு? திமுக கூட்டணியில இருக்கீங்க, பிரதமருக்கு பத்தியும் கருத்து சொல்வீங்கன்னு பார்த்தேன். இல்ல இல்ல, நீங்க பிரதமர் பேசுவது எல்லாம் நான் ஏற்புடையதாகவும் இருக்க மாட்டேன். திரு ரஞ்சித் குமார், சர்வாதிகாரத்தை தடுப்பது நம்ம நாட்டில் இப்ப தற்போது முக்கியமான விஷயமா இருக்குதா? அதை திசை திருப்பது தான் அந்த வாரிசு அரசியல்ன்ற பேச்செல்லாம் இருக்குதா? சர்வாதிகாரம் எதை சொல்றீங்க? என்ன சர்வாதிகாரம்? ஒரே தலைவர், எமர்ஜென்சி இருக்குதா? ஒரே தலைவர், ஒருவரே முடிவெடுப்பது, ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக ஹைகமாண்ட், சென்ட்ரல் ஹைகமாண்டு அனைத்தையும் முடிவு செய்வது, முதலமைச்சர்களை, வலுவான முதலமைச்சர்களை மாற்றுவது, வலுவான மாநில தலைவர்களை மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள். 543 தொகுதி இருக்கு, எல்லா தொகுதிக்கும் மோடி அவர்கள் மட்டுமே வேட்பாளர்கள் நியமிச்சிட முடியாது. இப்போ மாநிலங்கள், எந்த மாநிலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? ஒருவேளை மகாராஷ்டிராவில் வந்து ஃபட்னாவிஸ்க்கு வந்து இப்போ துணை முதல்வர் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு தேவை இருக்குது, ஷிண்டேவை கொண்டு வர தேவை இருக்குது, அதனால ஃபட்னாவிஸ்க்கு இது பண்ணிக்கலாம். இல்லை மகாராஷ்டிரா எடுக்கலாம், கர்நாடகா எடுக்கலாம், அசாம் கூட எடுத்துக்கலாம். இப்படி பாஜகவிலிருந்து வளர்ந்த தலைவர்கள், பாஜகவை ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு கட்டி வளர்த்த தலைவர்கள், எடியூரப்பா போல, அங்கே சர்பானந்த சோனோவால்ன்ற ஒரு தலைவர் இருந்தார், அவர் முதலமைச்சராக இருந்தார், அவர் மாற்றப்பட்டார், மாற்றப்பட்டு காங்கிரஸ்லேருந்து வந்த ஹேமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது தலைமைக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, தலைமையை புகழ் பாடி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்லாம் பாஜக வைத்துக் கொள்கின்றதுன்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் என்னன்னா, இப்போ நிதின் கட்கரி இருக்காரு, நிதின் கட்கரிக்கும் பிரதமருக்கும் கூட தான் உரசல் இருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சராக தானே இருக்கிறாரு. இல்லை அவர் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இல்லை, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரியும் இந்த மாதிரியான முக்கிய முடிவுகளை எடுக்கிற கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இருந்தார்
போன பீரியட்ல இருந்தாரு எடுத்த பீரியட் அதான் சொல்றேன். நீங்க எல்லாமே வந்து அந்த ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழருக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வானதி சீனிவாசன் போயிருக்காங்க. அந்த மாதிரி புது தலைவர்களை கொண்டு வராங்க. இப்போ எடியூரப்பாக்கு வயது மூப்பாயிருச்சு, அவருக்கு அடுத்து அவர் மகனை கொண்டு வரல, அதை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு புதிய தலைவர் கொண்டு வந்திருக்காங்க, நீங்க எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க சார். அவர் தலைவர் பதவியில் இருந்துங்க, முக்கிய முடிவு எடுக்கிற இடத்துல இருந்து அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு அவரே ஓய்வு எடுத்துக்கிட்டார். அதுதான் நம்ம பார்க்கணும். அவர் முதலமைச்சர் 75 வயது ஆயிடுச்சு, ஓய்வு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து 90 வயதானாலும் உயிர் போகும் நிறைவரையே நாங்கள் நாற்காலி விட மாட்டேன்னு சொல்லி யாருமே இங்கே வந்து போராடுறதில்ல. அவர்களுக்கான ஓய்வு காலம் வரும்பொழுது போயிட்டாங்க. நாளைக்கு மோடி அவர்களுக்குமே அவர்களுக்கான காலம் வரும்பொழுது அவரே ஒதுங்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு வழி கொடுப்பார். இன்னைக்கு மோடியை காட்டி தான் பிஜேபி ஓட்டு வாங்க வேண்டியது. அதனால மோடி தான் இன்னைக்கு தலைவர் நிற்பார், பிரதமராகவும் அவர் தான் நிற்பார். அதனால பாக்குறோம். இப்ப நம்ம அமித்ஷா அவர்கள் தலைவர் பதவியை கொடுத்துட்டு நட்டா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். நாளைக்கு இன்னொருத்தர் தான் வரப்போறார். நாளைக்கு வந்து ஜெய்ஷா வந்து தலைவர் ஆயிடுவாரு நம்ம கண்டிப்பா ஆக மாட்டார். அப்படி ஆவாருன்னு நீங்க யாராவது சொன்னாலுமே அதிகமாக பணம் புரளக்கூடிய பிசிசிஐ நமது நாட்டுல பிசிசிஐ அவர்களோட மகன் வந்து இங்க தமிழ்நாடு கவுன்சில் இதுல இருக்காரு, கிரிக்கெட் வாரியத்துல இருக்காரு. அதெல்லாம் அது வந்து தனிப்பட்ட முறை, அது வந்து யாருமே வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்கி கொடுக்கல. ஜெய்ஷா வந்து அமித்ஷாவின் மகன்றதுனால வரல, நிச்சயமா கிடையாது. அப்ப நீங்க ஏன் வந்து மு க ஸ்டாலின் கருணாநிதியின் மகன்றனால முதலமைச்சர் வரல, உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் மகன்றனால அமைச்சரா வரல? அவர் வந்து நம்ம முதல்வர் வந்து போராடி வந்தாருங்க. ஓகே, நீங்க மு க அழகிரிக்கு திடீர்னு தூக்கி மத்திய அமைச்சர் கொடுத்தீங்க இல்லையா, அதைதானே கேள்வி என்ன அவர்களுக்கு வந்து இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. செஞ்சு கொடுத்த ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய அளவுல பழங்குடியினர் பாதிக்கப்பட்டு வேலைக்கு போகல, படிக்கும் குற்றச்சாட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எஸ்டி சர்டிபிகேட் இருக்கு, மகனுக்கு கிடைக்கல. பல பேர் இருக்காங்க, நான் பட்டியல் நீண்ட பட்டியல் இருக்கு, நான் தரேன். அண்ணன் முடிச்சு கொடுத்த ரொம்ப சந்தோஷம். இது வந்து அதுக்கான முயற்சி பெரிய பிரச்சனை. இதுல ஒரு 2 நிமிஷத்துல பேசுற ஒரு பானை சோத்து ஒரு சோறுங்கற மாதிரி இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு பானை சோத்து ஒரு சோறு பதமும் மோடி சோறு எடுத்துட்டாரு, அவர்தான் அது பழிச்சு வைக்கணும். எஸ்டி கம்சி பேர் பிரச்சனை அது வேற, அது பெரிய நீண்ட விவாதம். அத நான் சொல்லவே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எஸ்டி சர்டிபிகேட் இருக்கு, மகனுக்கு கிடைக்கல. அதுதான் நான் மீண்டும் இதே சொல்றேன். வாக்குறுதி நிலையத்துல எஸ்டி கொடுக்கிறது அது ஒரு மிகப்பெரிய விவாதம். அது வேற ஒரு விஷயம். திரும்ப அதாவது இன்னொரு என்ன சொல்ற மாதிரி, இப்ப வாரிசு அரசியல் என்னன்னா, நீங்க ஒரு 3 தலைமுறைக்கு மேல வாரிசு அரசியல் நிலைக்காதுங்க. நீங்க ஜம்மு காஷ்மீர் எடுத்தாலும் சரி, அங்க இருந்து நம்ம ஷேக் அப்துல்லா இருந்து ஃபரூக் அப்துல்லா வந்து உமர் அப்துல்லா வந்தாலும் இன்னைக்கு அந்த கட்சி இல்ல. இன்னைக்கு நேருக்கு அடுத்து இந்திரா காந்திக்கு அடுத்து ராஜீவ் காந்திக்கு அடுத்து அடுத்து அந்த தலைமை ஆளுமை இல்லாம போயிட்டு அடுத்த தமிழ்நாட்டில் அதே தான் நடக்கும். அந்த ஆளுமை இல்லாம போயிரும். உங்களை நீங்க அந்த நாட்டை வழி நடத்துறத பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் ஆளுமையா இருந்தாங்க, ராஜீவ் காந்தி ஆளுமையா இருந்தாங்க, இவர் நம்ம கட்சி தேஞ்சு போயிருந்தாங்க. அப்ப நீங்க சொல்றது பாடி, அப்ப வாரிசு அரசியல் தொடர்ச்சியா சிறப்பா செயல்படலாம் தானாக தேர்ந்து போயிடும். அதையே நம்ம ஒரு விமர்சனம் வைக்கணும். அரசியல் தலைவர் வந்து சிரமா இருக்காரா, கொள்கை பிடிப்புல சரியா இருக்காரா, அவர் விவரம் தெரிஞ்சவரா இருக்காரா, சரியான நிலைப்பாட்டோடு இருக்காரான்றதெல்லாம் பார்க்கிறது. ஆனா சமீப காலமாக யாருமே இப்போ பத்திரிகை தலைமை பொறுப்புல இருக்கோம், பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ச்சியா நடத்துறது. அப்படி நடத்தினாலும் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி பெரிய அளவில் பண்றதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குதா, இல்ல வாரிசு அரசியல் பேசுறது சரியா இருக்கு? இல்ல, வாரிசு அரசியலை வந்து நம்ம ரெண்டு விதமா நான் பார்க்கிறேன். என்னன்னா, அதிகாரத்தில் இருப்பதனால சில பேரை நம்ம வாரிசு அரசியல்னு நம்ம வந்து அதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை ரீதியாக இப்ப திராவிடர் கழகம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுடைய தலைமுறை தலைமுறையா வந்து அந்த அமைப்புல தொடர்றாங்க பல பேர். நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும், தனி மனித உதாரணங்களை கூட. இல்ல, குடும்பமாக அரசியல் பண்றது சொல்றீங்க ராஜீவ்காந்தி. இல்ல, நான் சொல்றேன், அதுவும் வாரிசு தான். கொள்கை ரீதியாக திராவிடர் கழகம் வந்து அதிகாரமற்ற ஒரு அமைப்பு.
அது வந்து ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் கொஞ்சம் வேறுபடலாம் இல்ல நான் சொல்றேன். அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லயும் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு சேகுவாராவினுடைய மகள் வந்து சென்னைக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லும் சேகுவாரா மீது இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக ஒரு பெரிய திரட்சியான ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் பல பேர் வந்து பார்ப்பதற்கு போனாங்க. அப்ப நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல இது கொள்கை சார்ந்ததாகவும் கொஞ்சம் இருக்கிறது. அதிகார மையத்திற்கு வருகிற போது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா வாரிசு அரசியல் கூடாது கூடாதுன்னு பேசுறாங்க. கொள்கையை பின்பற்றுகிறவர்களும் தொடர்ச்சியாக குடும்ப குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறார்கள். அதையும் இருக்கிறது அதுல பிரச்சனை இல்ல. குடும்ப குடும்பமா அரசியல் பேசுறது கிடையாது. ஆனா அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை மட்டும் கட்டுப்படுத்துவதுதான் பிரச்சனை. என்னோட கேள்விக்கு வந்திருங்க. இப்ப பத்திரிகையாளரை சந்திப்பது இதெல்லாம் கேள்விகளை எதிர்கொள்வது தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நீங்க மோடியை பத்தி சொல்றீங்களா? பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு மோடியை மட்டும் மோடியா எல்லாரையும் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டு வரைக்கும் நான் சொல்றேன். சேர்த்துதான் ஒரு நீண்ட அதாவது ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் அவரு. நான் என்ன சொல்றேன்னா உதயநிதினா அரசியல் வந்து தொடக்க நிலையில இருக்கிறவர். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அவருக்கு வந்து இன்னும் வந்து போதுமான அளவுக்கு வந்து அரசியல் பயிற்சி பத்தலன்னு சொல்லி நம்ம விமர்சனம் வைக்கலாம். தலைமை அமைச்சரை செய்தியாளரை சந்திப்பதில் முதலமைச்சர் வந்து கருணாநிதி அவர்கள் சந்தித்தது போல ஒன்பது ஆண்டு காலத்துல எத்தனை முறை மோடி அவர்கள் இந்தியாவில் பத்திரிகை சந்திச்சாங்க? சந்திக்கல. ரெண்டு ஆண்டு காலத்துல எத்தனை முறை எங்க தலைவர் சந்திச்சாங்க? சந்திக்கல. மீண்டும் வரேன். இல்ல ஒதுக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குதான்றதா என்னோட கேள்வி. மதுரை மண்ணில் வாரிசு அரசியலாக நிறுத்தப்பட்ட மு க அழகிரி அவர்கள் சரி தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கையின் மீது மக்களுக்கு அதிருப்தி வருகிற போது அவர் அந்த அரசியலில் இருந்து ஒழிக்கப்பட்டாரா இல்லையா? நான் கேட்பது என்னன்னா தகுதியற்றவர்களை ஒருவேளை நீங்க வாரிசு அரசியலிலே கொண்டு முன்னிலைப்படுத்தினால் அது மக்களால் நிராகரிக்கப்படும் என்பதற்கு ஒரு சான்றான முன்வைக்கிறேன். நான் ஒன்னு திமுகவுக்கு ஆதரவாக இதை சொல்லல. அவர் நிராகரிக்கப்பட்டார் என்பது அதனால இதை பெருசா பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா வாரிசு அரசியல் என்பது தவிர்க்க முடியாததாக மாறியதற்கு பின்னால் அதை அகற்றுவதற்கான அதிகாரம் மக்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, நம்ம நேரம் செல்லலாம். நேரம் கொடுத்தா ராஜீவ்காந்திக்கும் நான் நேரம் கொடுக்க வேண்டியது வரும். நாம் நேரம் செஞ்சிடலாம். நாம் வாரிசு அரசியல் என்பதை தாண்டி ஜனநாயகம் செலுத்தோங்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்வேறு கருத்துக்களை தேர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.